ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. நம்ம அருண் விஜயோடைய தடம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தை டைரக்ட் பண்ண மகிழ் திருமணிசா டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம் தான் கலக தலைவன். இந்த படத்துல நம்ம உதயநிதி, ஸ்டாலின், நித்தி, அகர்வால் மற்றும் ஆரவ் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு கம்பெனியோடைய சீக்ரெட்ஸ நம்ம கதையோட ஹீரோ விலை கொடுத்து வாங்குறாரு. நம்ம கதையோட ஹீரோ எதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் டார்கெட் பண்ணி இவங்களோட கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் எதுக்காக விலை கொடுத்து வாங்கணும், இதுக்கு பின்ன என்ன காரணம் இருக்கு, ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கம்பெனியோட ஓனர் ஒரு பர்டிகுலர் டீமை வச்சு இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் லீக் பண்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோ மாட்டினாங்களா இல்லையா இவங்க கிட்ட, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி இவங்க கிட்ட தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல இருக்க கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவா போவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லவ் சீனு, கிரின் சீனு, அந்த சாங்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர முக்கியம் இருக்கும். ஹீரோயின் எதுக்குடா வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட அந்த ப்ரீ இன்டர்வல் சீன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக ரொம்பவே கிளவராக யோசிச்சு தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த செகண்ட் ஹாஃப் பக்கம் வந்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ரொம்ப த்ரில்லிங்காக தான் போயிட்டு இருந்தது. பட் லேகிங் அப்படிங்கிறது எனக்கு எங்கேயுமே தெரியல. செகண்ட் ஹாஃபில் ஒரு சின்ன ஒரு ரொமான்டிக் சீன் வரும். அது ரொமான்டிக் சீன் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. கிச்சனில் ஹீரோ ஹீரோயின் இருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது வந்து சச்ச எப்படி சொல்கிறது, இவ்வளோ த்ரில்லிங்கான ஒரு கதையிலையுமே இந்த மாதிரி ரொமான்டிக் சீன் சூப்பராக வந்து வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நித்தி அகர்வால் வந்து ஆக்சுவலி இந்த படத்துக்கு தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்க வர சீன் எல்லாமே செம்ம முக்கியம் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர சீன் எல்லாமே நல்லா இருந்தது. படத்தில் ஹைலைட்டான சீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன் சீன் அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் அந்த ஃபேக்ட்ரி சீன், இந்த ரெண்டு சீனுமே அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்பவே கிளவராக யோசிச்சு ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே படம் பார்க்க நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் லவர் அந்த லவ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ்லாம் ஐயோ கேட்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது ஒரு மாதிரி இருந்தது. இதுக்கடா தேவையில்லாத சீன்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஆஃப்ல எனக்கு அப்படி தோணலை. செகண்ட் ஆஃப்லையுமே லவ் சீன்ஸ்லாம் வருது. பட் ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலை. பட் கதைக்கு ஏற்ற மாதிரி அது வச்சிருக்காங்க. உண்மையிலே ஓகே தான். படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு பெருசாக எல்லாம் ஹைலைட் பண்ணி பண்ணல. பட் ஆனால் நார்மலாக மீடியமாக அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான பீஜம் தான் போட்டிருக்காங்க. அதோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. கதைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேமரா ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. அதோட விஷுவல்ஸும் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ல அப்படி கரெக்டாக அந்தோட டியூனில் வச்சுருக்காங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலினுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் நல்லா இருந்தது. இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேயே இந்த படத்தில் தான் அவருடைய பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு. உண்மையிலே அந்த ஒரு ஸ்பார்க்ல வர அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருந்ததுங்க. நித்தி அகர்வால் வர போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பயங்கரமாக காண்டிச்சு அண்ட் இன்னும் சில இடத்துல பயங்கரமாக ரசிக்கவும் வச்சது. அடுத்து நம்ம பிக் பாஸ் ஆரவ், அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. அவர் வச்சிருக்க பாடிக்கும் அவரோட கேரக்டருக்கும் உண்மையிலே பயங்கரமாக செட் ஆச்சு. சூப்பராக இருந்ததுங்க. மனுஷன் அப்படியே சும்மா வேற அளவில் காமிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்துச்சு நினைக்கிறேன், மார்க்கெட் ராஜா அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் அட்டு மொக்க. ஆனால் இந்த படத்தில் இவரோட ஆக்டிங் சும்மா சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட கதை ரொம்பவே பரபரப்பாக போகிறதுனால இந்த படத்தில் உங்களுக்கு எங்கேயுமே லேகிங் அப்படிங்கிறது இருக்காது. பட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. அதுதாங்க இந்த படத்தில் இருக்க சுவாரஸ்யமான விஷயம். மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். பட் ஆனால் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நாம் கொடுக்குற ரேட்டிங்ஸ் 10 8.5 கொடுக்கலாம்.